திரு ராமோஜிராவ் அவர்களுடைய பேத்தியினுடைய திருமண நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு சென்றாங்க நேற்று தினம் சூப்பர் ஸ்டார். இப்போ அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்காங்க. சென்னை விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ சற்று முன்பு வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சார் நெக்ஸ்ட் மூவி எப்போ சார்? வீடியோவை பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக அந்த திருமண நிகழ்ச்சியை சூப்பர் ஸ்டார் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டாங்க. மணமக்களுக்கும் தன்னுடைய இல்லறம் சிறக்க அவங்களுக்கான அந்த வாழ்த்துக்களையும் சூப்பர் ஸ்டார் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி திருமண நிகழ்ச்சியிலையும் ஒரு உற்சாக வரவேற்பு அப்படிங்கிறது அங்கே எல்லாராலையுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய இந்த ப்ரெசன்ஸால் அவங்க எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அதை தொடர்ந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் பண்ண போகிற திரைப்படம் தலைவர் 169 வந்து நெல்சன் அவர்கள் தான் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பீஸ்ட் திரைப்படத்துக்கு மேலே வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ், அது மாதிரி வந்து வசூல் ரீதியாகவுமே மிகப்பெரிய அளவில் பீஸ்ட் திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு ஊடகங்கள் மத்தியில். இது வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவை வந்து ஏற்படுத்தும்? தலைவர் 169 வந்து இதனால் நெல்சன் அவர்கள் இல்லாமல் வேறு டைரக்டர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் மத்தியிலேருந்து நிறைய நியூஸஸ் நிறையா நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இது மாதிரி நிறையா பேர் வந்து இந்த படம் வந்து நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி, வேறு டைரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பீஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க சன் பிக்சர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. என்ன மாதிரி ஒரு முடிவு வந்து அடுத்து எடுக்க போகிறாங்க தலைவர் 169 டீம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் இப்போ சென்னை திரும்பிட்டாங்க. இதுக்கப்புறம் பீஸ்டு ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து ஓடிட்டுருக்க ஒரு பக்கம் அப்படிங்கிறப்போ, இதுக்கு அப்புறமும் வந்து தலைவர் 169 பட பூஜை சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வராட்டி அதில் எதுவுமே வந்து எதுவோ சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எது மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் டைரக்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரை திரையில பார்த்து ரசித்தாலே போதும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய மனநிலையாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கிடைக்க பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியிருக்காங்க. இப்போது அடுக்கடுத்த கட்டமாக யார் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிச்சா நல்லாயிருக்கும், இல்லை நெல்சன் அவர்களே இந்த படத்தை டைரக்ட் பண்ணாலே நல்லாயிருக்குமா, பீஸ்ட் மூலமாக அவர் பண்ண தப்பை வந்து திருத்திக்கிட்டு ஒரு சூப்பரான படமாக அவர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் செய்து பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.